சூப்பரா மணக்க மணக்க நம்ம மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த மசால் பூரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா பூரி. ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா பூரி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ பச்சை பட்டாணி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதாவது குறைஞ்சது 8 மணி நேரமாவது இது ஊறணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் குக்கர்ல போட்டு அது மேல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இருக்கேங்க. இதுல மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயே போட்டுடலாம். மசாலா பூரி செய்யும் போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் போட்டு செய்யும் போது நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இதுலயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். போட வேண்டிய பொருட்கள் அவ்வளவுதாங்க. இப்ப குக்கர் மூடிடலாம். விசிலும் போட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அடுப்பு நல்ல மீடியமா வச்சிடலாம். இப்ப இது 3 விசில் வந்துருட்டுங்க. அவ்வளவுதாங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போகணும், அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. மசாலா பூரிக்கு இப்ப நம்ம மசாலா வதக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுப்பணர் ஃபுல்லா இப்ப கம்மி பண்ணிடலாங்க. இப்ப தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தலாம். சின்னதா 3 பட்டை எடுத்து உடச்சு வச்சிருக்கேன். 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 ஸ்டார் அன்னாசி மட்டும் எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா 1 போட்டா போதும், சின்னதா இருந்தா 2 போடுங்க. இந்த ரெசிபிக்கு இது ஒரு நல்ல டேஸ்டும் பிளேவரும் கொடுக்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கல்பா. கல்பாசியும் ஸ்டார் அன்னாசி மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது போடும் போது. இப்ப எல்லாத்தையுமே இதுலயே கொட்டிடலாம். அடுத்தது மீடியம் சைஸ் இஞ்சி 1 துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுடலாம். 1 கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேங்க, அதுவும் போட்டுடலாம். இப்ப அடுப்பணல் மீடியமா வச்சுக்கலாம். இதெல்லாம் லேசா செவக்கட்டும், அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்க அரைக்க போறோம். சோ அதனால ரொம்ப நல்லா வதக்க வேண்டாங்க, எல்லாம் லேசா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது பெரிய வெங்காயம் நல்லா பெருசா 1 எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுடலாம். இதையும் கலரி கொடுத்துடலாங்க. இதுக்கு போடுற ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு சுவை கொடுக்கும். அப்போதான் நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி மசாலா பூரி இருக்கும். இதை மசாலா பூரின்னு சொல்லலாம், ரோட்டு கடை பட்டாணி மசாலான்னு சொல்லலாங்க. இந்த பட்டாணி கிரேவியை நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் பிங்க் கலராக வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், இதை அப்படியே உடச்சி போட்டுடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இதோடையே பழமாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதுவும் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு இதிலே போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லேசாக வதக்கலாங்க. தக்காளியும் தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கி வச்சுங்க, இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது புதினா இலை 1/2 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் போட்டுடலாம். புதினா இலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். அடுத்தது கொத்தமல்லி தலை 1 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன், இப்போ அதுவும் கிள்ளி போட்டுடலாம். புதினா தலை விட கொஞ்சம் கொத்தமல்லி தலை அதிகமாக இருக்கணுங்க. இப்போ இதையும் சேர்த்து வதக்கலாம். ஜஸ்ட்டு 20 செகண்ட் வதக்கினா போதும், அந்த தலை சுருங்கணும் அவ்வளோதான். தலையும் நல்லா சுருங்கிடுச்சு. ஸோ எல்லாமே வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வதக்கினதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம குக்கரில் பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லைங்களா, இதிலிருந்து பட்டாணி மட்டும் 1 கரண்டி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி மசாலாலாம் வதக்கினதும் இருக்குது, பட்டாணியும் இதிலே போட்டிருக்கோம். இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இந்த மசாலா அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி இதில் தேவையான மசாலா பொடி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். அடுப்பணல் அதிகமாக இருந்தால் இது தீஞ்சிடும், ஸோ கம்மியாக தான் இருக்கணும். கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். சாட் மசாலா புளிப்பு தன்மை தரும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதிலே 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம், நல்லா கலர் கொடுக்கும். காஷ்மீர் மிளகாய் பொடியிலேருந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை கலரணுமே. ஜஸ்ட் 2-3 செகண்ட்லே இந்த மசாலாலாம் வதங்கிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஊற்றணும்.
இல்லைன்னா மூஞ்சில் தெரிக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை, இதை கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். போதுங்க, இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சைமான போகிற வரைகளும் கொதிக்க விட்டுறலாங்க. நம்ம பட்டாணியோட உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லைங்களா, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மசிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக மசிக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு மசித்தா போதும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம மசாலா நல்லா கொதி வந்துருச்சு, அப்படியே கொஞ்சம் சுண்டி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிட்டால் போதுங்க. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் போட்டுடலாம். அடுத்தது நம்ம பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அதுவும் ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் மசாலா வதக்கும் போதும். ஸோ இப்போ பார்த்து தான் போடணும். இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம். பட்டாணி அப்படியே ஒன்றும் பாதியமாக தான் வெந்திருக்கணும், அதாவது நல்லா குலைவாக வெந்திருக்கணும். ஒன்று ஒன்று முழுசு முழுசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது வாய் கிடைக்கும். பட்டாணியை மசிச்சு விட வேண்டாம். இது நல்லா வேக வேக அப்படியே கரைஞ்சிடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குல்ல, இது நல்லா கொதிச்சு திக்காகணும். நம்ம உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கிறதுனால திக்னஸ் வந்துடும். அதுவும் மசாலாவும் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம்லாம் பத்து தான் பாருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். குழம்போடைய பச்சை மணம் போகணும், இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ அடுப்பணல் மீடியமா வச்சு இதை 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இடையில இடையில கிளறியும் கொடுக்கணும். 5 நிமிஷமா நல்லா கொதிக்குது, மேலே எண்ணெயும் கசிஞ்சு வந்துருச்சு, நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்குங்க. நம்ம இதுல பூரி எல்லாம் போட்டு சாப்பிடும் போதும் இன்னும் நல்லா திக்காயிடும். ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இதில் அப்படியே கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக அமணக்க மணக்க நம்ம பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுல தான் இந்த மசாலா பூரியோட டேஸ்டே இருக்குது. வாங்க இப்போ அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த கிரேவியோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக இதுக்கு மசாலா வதக்கி அரைச்சோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்னென்ன பொருட்கள் போட்டனோ ப்ளீஸ் அதை அப்படியே போடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் மசாலா அதிகமானா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வரும். அதே மாதிரி எண்ணெயில நான் மசாலா எப்படி வதக்கணும் அதுவும் அப்படியே செய்யணும். எண்ணெய் சூடானவண்ண இவன் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலா போட்டா கூட பரவாயில்லைங்க, ஏன்னா அது கருக கூடாது. பட் எண்ணெயிலே அந்த மசாலா பொடி எல்லாம் போடும் போதும் இந்த கிரேவிக்கு நல்லா கலரும் கிடைக்கும், அந்த மசாலாவோட பச்சை மணமும் போயிடும். அதே மாதிரி சுண்டலும் உருளைக்கிழங்கும் போட்டு செய்யும் போது தான் அப்படியே மினு மினுன்னு தெரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் கரைச்சி ஊத்துனா எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி வேணும்னா உருளைக்கிழங்கும் மசிச்சு போடணும். நம்ம மசாலா வதக்கி அரைக்கும் போது சுண்டல் ஒரு கரண்டி போட்டு அரைச்சோம் பாத்தீங்களா, அதுவும் செய்யணும். அதே மாதிரி இதுக்கு தக்காளி ரொம்ப ஓவராவும் போட வேண்டாம், ஏன்னா புளிப்புத்தன்மை அதிகமாயிடும். அதே மாதிரி பட்டாணி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு தான் மற்ற பொருட்களும் எடுக்கணும். சோ இன்னைக்கு நான் 1/2 கிலோ பட்டாணி போட்டேன், அதுக்கு தகுந்த பொருட்கள் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஆக்சுவலா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் வந்து பெங்களூர் ஸ்டைல தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இங்க ரோட் சைட்ல இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் ரெகுலரா சாப்பிடுற கடைக்காரர்கிட்ட கேட்டுதான் இந்த மசாலா செஞ்சிருக்கேன். நான் வீடியோல சொன்ன அளவு டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சூப்பரா செஞ்சிடலாம். இப்ப பிளேட்டிங் பண்ணிடலாங்க. நான் இதுக்கு பிளேட்டிங் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேங்கறதும் சொல்றேன். மிக்சர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பிளைன் மிக்சரா இருக்கணுங்க. பூரி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தக்காளியும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயமும் ஒன்னு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பூரி அடிக்கலாம். ஃபுல்லா அப்படி ஒன்றும் பாதியமா உடைச்சும் போடலாம், இல்ல நடுவுல மட்டும் இப்படி கொஞ்சம் பண்ணிட்டும் போடலாம். ஸோ எந்த அளவுக்கு பூரி வேணுமோ பூரியும் அடிக்க வச்சுங்க. இப்ப அடுத்தது பட்டாணி குருமா ஊத்திக்கலாம். இப்ப மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். கொஞ்சமா அப்படியே பொடியா இருக்கிற வெங்காயத்தையும் தூவிக்கலாம், கொஞ்சம் மிக்சரும் தூவிக்கலாம். அப்படியே கொஞ்சமா தூவி விடணும், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். ஒரு சிலர் கான்ஃபாக்ஸ்லாம் போடுவாங்க, ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அதுவும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் சாட் மசாலா கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுணும், அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை கொடுக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக மணக்க மணக்க நம்ம மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம். ஸோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அப்படியே இந்த பூரியோடு சேர்த்து எடுத்து சாப்பிடும் போதும் பூரி கொஞ்சம் ஊறியும் இருக்கணும், கொஞ்சம் ஊறாமலும் இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிடும் போதும் அவ்வளோ அஸ்தலாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தாலாம் அப்படியே ரோட்டு கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். சான்ஸே இல்லை. இது நல்லா சூடாக சுட சுட சாப்பிடணுங்க, வேற லெவலில் இருக்கும்.
அப்பா இந்த பூரிக்கும் இந்த மசாலாவுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கேன். அப்படியே தக்காளி வெங்காயம் மிச்சர்லாம் வாய் கிடைக்குது. நம்ம போட்ட ஒவ்வொரு பொருளும் அதோடைய சுவை கொடுக்குதுங்க. ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு வரவங்களுக்கு, ஸ்கூல் முடிச்சு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான். ப்ரோட்டீன் சத்து நார் சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் வளர்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபின்னு ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இல் லன் சி யூ. பை பை. லவ் யூ ஆல்.